அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இயற்கை உலகம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ராக்கெட் அடுப்பு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம எந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராக்கெட் அடுப்பு பண்ணுறதுக்கு நமக்கு மொத்தமாக 25 செங்கல் வேணும். நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு 10 செங்கல் பக்கம் பழைய செங்கல் இருந்துச்சு, இங்கே பாருங்கள். ஸோ அதனால் நம்ம ஒரு 15 செங்கல் மட்டும் புது செங்கல் வாங்கிட்டோம். ஒரு செங்கலோட விலை வந்துட்டு 11 ரூபா வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 1 to 1.5 அடி கம்பி 6 to 8 வேணும். நம்ம இந்த மாதிரி ஒரு லென்த்தான கம்பி பழைய இரும்பு கடையிலேருந்து வாங்கி லேத் ஒர்க் ஷாப்பில் கொடுத்து கட் பண்ணிட்டோம். கம்பி ஒரு 20 ரூபா வந்துச்சு. கட் பண்ணுறதுக்கு காஸ்ட் வந்துட்டு ஒரு 40 ரூபீஸ் வந்துச்சு. நம்ம வந்து இப்போது ராக்கெட் அடுப்புக்கு மண் எடுக்க வந்திருக்கோம். எந்த மாதிரி மண்ணுனா செம்மண் போட்டால் தான் நமக்கு வந்துட்டு அடுப்பு கொஞ்சம் நல்லா வரும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இது எல்லாமே செம்மண் தான். இந்த செம்மண் போட்டு நம்ம பூசுகிறப்போ நமக்கு அடுப்பு வந்து கொஞ்சம் விரிசல் விடாமல் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து மண் எடுத்துக்க போகிறோம். மண் எடுத்துட்டோம். இப்போ நம்ம எங்கே அடுப்பு வைக்க போகிறோமோ அங்கே போய்க்கலாம். நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் மண் வந்து கொட்டி வச்சுருக்கோம். இந்த இடத்துல தான் நம்ம ராக்கெட் அடுப்பு பண்ண போகிறோம். இது இந்த இடம் வந்து கொஞ்சம் மேடாகவும் கொஞ்சம் பள்ளமாகவும் இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம ஒரே மட்டமாக பண்ணிக்க போகிறோம். கல்லை வந்து அடுக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த எல்லா இடத்துலையும் வந்து நம்ம தண்ணி தெளிச்சுக்க போகிறோம். தண்ணி தெளிக்காமல் கல் வச்சோம் அப்படின்னா அந்த கல் வந்துட்டு இந்த மண்ணு கூட செட் ஆகாது. அப்படியே அடுப்பு செஞ்சதுக்கப்புறம் தண்ணியாக அந்த கல் மட்டும் பேந்துட்டு வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த மண்ணை வந்து நம்ம குழி வெட்டி தண்ணி ஊற்றி மண்ணை வந்து ஊற வச்சுக்க போகிறோம். இதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் குழி மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ செங்கல் எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். ஊற வைக்காம அப்படியே வச்சோம்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே தான் இந்த மண்ணு கூட இந்த செங்கல் வந்து செட் ஆகாது. இங்க பாருங்க, இந்த செங்கல் வந்துட்டு அப்படியே தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் ஆகுது. நமக்குள்ள வைக்கிறப்பே அந்த சின்ன சின்ன பபுள்ஸ்லாம் வருது பாருங்க. செங்கல் எல்லாம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம கீழே ஃபர்ஸ்ட் வந்துட்டு கீழே ஒரு அடுக்கு வைக்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு மொத்தம் 3 செங்கல் வேணும்.
இந்த ஒரு அரசங்கள் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் செட்டப் வந்துட்டு இதுதான், ஒரு பா ஷேப்ல இருக்கணும். இந்த கீழே எதுக்காக அப்படின்னா சாம்பல் வந்து விழுகும். இதுக்கு மேல நம்ம கம்பி, அதாவது நம்ம கட் பண்ணிச்சிருக்க எல்லா கம்பியும் வந்துட்டு கொஞ்சம் நெருக்க நெருக்கமா வந்து அடுக்கிக்க போறோம். உங்களுக்கு கம்பி கிடைக்காட்டி நீங்க இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு மெஷினெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கெட்டியானது யூஸ் பண்ணணும், இல்லாட்டி சூடு தாங்காமல் அந்த ஒயர், அந்த கம்பி வந்துட்டு கட் ஆயிரும். இந்த மாதிரி நெருக்கமாக அடுக்கி வச்சுக்க போகிறோம். மண்ணை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இந்த பதத்துக்கு, அதாவது ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா மேலே அந்த கம்பி இருக்குல்ல, அந்த கம்பி மேலே மட்டும் ஒரே ஒரு லேயர் மட்டும் போடணும். அதுக்கப்புறம் எந்த கல்லுக்கு மேலேயும் மண் வைக்கக்கூடாது, ஃபுல்லாக அடுப்பு வச்சு கட்டினதுக்கப்புறம் தான் மண் பூசணும். கம்பிக்கு மேலே மட்டும் எதுக்காக அப்படின்னா கம்பி வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த இடத்துல அப்படி மூவ் ஆகி ஒன்றா சேர்ந்துடும் கல் வைக்கிறப்போ, அதுக்காக அந்த கம்பி நகராமல் இருக்கிறக்காக மட்டும் அந்த ஒரு லேயர் மட்டும் நம்ம மணல் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு இது மட்டும் நம்ம வச்சுக்கணும். இது எதுக்காக அப்படின்னா கம்பி வந்து நகராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ அடுத்த லேயர் வந்து வச்சுக்க போகிறோம். ரெண்டு போர்ஷன் இருக்கு. இந்த கம்பி மேலே தான் வந்து விறகு வச்சு எரிக்க போகிறோம். இதில் வர சாம்பல் வந்துட்டு கீழே வந்து ஸ்டோர் ஆகும். இந்த கம்பி போடாமல் விறகு வச்சு எரிச்சோம் அப்படின்னா சாம்பலும் விறகு ஒன்றா கலந்துரும், நமக்கு நல்லா வந்து எரியாது, அப்போ இந்த ராக்கெட் அடுப்பு நல்லா சூடாகாது. அதுக்காக இந்த கம்பி யூஸ் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி வந்துட்டு ஒரு லேயர் வச்சுருக்கோம், இப்போ அடுத்தல எரிக்க போகிறோம். மொத்தமாக வந்துட்டு முழுசாக சதுரமாக வந்துட்டு நாலு அடுக்கு வச்சுருக்கோம். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, கீழே விறகு எரியறதுக்கு ரெண்டு, ஏன்னா இங்கே தான் விறகு வைக்க போகிறோம். ஒரு அடுக்கு மட்டும் வச்சோன்னா நிறைய விறகு வச்சு எரிக்க முடியாது, கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும். அதுக்காக ஒரு ரெண்டு செங்கல் வச்சு இது பண்ணியிருக்கோம். கீழே சாம்பல் போடுறதுக்கு மினிமம் ஒன்று இருந்தால் போதும். உங்களுக்கு அப்படி பார்த்தா நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே எக்ஸ்ட்ரா ஒரு அடுக்கு கூட வச்சுக்கலாம். மொத்தமாக இதுக்கு வந்துட்டு மூணு, இதுக்கு ஒரு நாலு, இந்த மூணு அடுக்குக்கு வந்துட்டு ஒம்பது செங்கல், அரை செங்கல் வந்துட்டு மூணு, இந்த நாளுக்கு வந்துட்டு 16 செங்கல் வேணும். மொத்தமாக 25 செங்கல் வேணும். இப்படி தான் இருக்கும். இது வழியாக தான் வந்துட்டு நமக்கு விறகுல எரிக்கிறப்போ தீ வந்துட்டு ஒரே இடத்துல வந்து நமக்கு வந்து பாத்திரம் ஹீட் ஆகும். இந்த மாதிரி கேப்பெல்லாம் இருக்கு பாருங்க, இந்த கேப் எல்லாத்தையும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் அடைச்சிக்க போகிறோம். நம்ம மணல் வந்துட்டு கொஞ்சம் பூசிட்டோம் மண் கலவை. இதுக்கப்புறம்
இதை வந்து எங்கள் ஊரில் சாந்துன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மாதிரி ரொம்ப கூல் மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு இது மேலே இப்படி நம்ம பூசிக்க போகிறோம். இப்படி இது இதை பூசணும் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஷைனிங்காக இருக்கும் அடுப்பு பார்க்கறதுக்கு. அதுக்காக இங்கே பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு இருந்தது ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ரஃபாக சொரசொரன்னு இருந்தது. இப்போது இந்த சாந்து பூசினதுக்கப்புறம் நமக்கு ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். அந்த காலத்துலலாம் இந்த முறையில் தான் வீடு கட்டுவாங்க. ஒரு வழியாக நம்ம ராக்கெட் அடுப்பு பண்ணிட்டோம். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு வந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், நம்ம உள்ளுக்குள்ளேயுமே வந்துட்டு மண் வந்து லைட்டாக பூசியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா ஹீட் வந்துட்டு வெளியே போகாமல் இருக்கிறக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுவது அமர்நாத். விழிப்போம் விவசாயத்தில், செழிப்போம் வருங்காலத்தில். நன்றி.